சகோதரர்களே தாய்மார்களே பல பாடசாலைகளுக்கு ஸ்டூடண்ட் புரோகிராம் என்று போய் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் நூற்றுக்கணக்கான மாணவியர்கள் குவிந்திருக்கின்ற நேரம் திடீரென்று சொல்லி ஹம்து செலவாட்டி சொல்லிவிட்டு கையை நீட்டி மகன் உங்களுடைய இலக்கை சொல்லுங்கள் என்று கேட்டால் அவன் பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற முதலாவது வருடத்திலே கற்கின்ற மாணவனாக இருந்தால் அல்லது பல்கலைக்கழக தேர்வுக்குட்பட்டு யூனிவர்சிட்டியை எதிர்நோக்கியவனாக இருந்தால் ஓலவல் பரீட்சை முடித்து ஏழவளுக்கு தயாராகின்றவர்களாக இருந்தால் அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்ற இலக்கு மகன் உங்கள் இலக்கை சொல்லுங்கள் சார் நான் ஒரு டாக்டராக வர வேண்டும் நான் ஒரு இன்ஜினியராக வர வேண்டும் இது ஆஃப்டர் ஓலவல் கேட்டால் சொல்லுகின்ற செய்தி அப்படியே திருப்பி ஏன் இவ்வாறு ஆசைப்படுகின்றார் என்று கேட்டால் சில மாணவர்கள் சில இளைஞர்கள் அழுது விடுவார்கள் சார் ஏன் தெரியுமா நான் அப்படி ஒரு இலக்கு வைக்கிறதுக்கு காரணம் என் உம்மா இடியாப்ப ஊத்தி வாப்பா வேட்டர் வேலை செஞ்சு நகனட்ட எல்லாத்தையும் பேங்கில் வச்சு கஷ்டப்பட்டு தான் என்னை இந்த ஓலவல் பரீட்சை வரைக்கும் கொண்டு வந்தார்கள் ஏழவல் பரீட்சை வரைக்கும் கொண்டு வந்தார்கள் யூனிவர்சிட்டி வரைக்கும் கொண்டு வந்தார்கள் ஏண்ட ஆசையெல்லாம் நாம் படித்து பட்டம் பெற்று என்னுடைய கொட்டில் வீட்டை பிரமாண்டமான வீடாக கட்ட வேண்டும் என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கார் வாங்கி கொடுக்க வேண்டும் அவர்களை நல்ல முறையில் அரவணைக்க வேண்டும் அன்பாக பார்க்க வேண்டும் இது என்னுடைய ஆசை கேட்கின்றமக்கு மாத்திரம் வரும் அந்த இளைஞன் பேசுவதை கேட்டால் மகள் உங்களுடைய இலக்கை சொல்லுங்கள் என்று சொல்லி பெண் பக்கம் பெண் பிள்ளைகள் பக்கம் கையை நீட்டி கேட்டால் நான் ஒரு இன்ஜினியராக வர வேண்டும் நான் ஒரு டாக்டராக வர வேண்டும் அவர்களும் அப்படித்தான் சொல்லுவார்கள் சகோதரர்களே அல்ல ஆனால் பின்னால் நாம் பார்ப்போம் எந்த இடத்தில் நாம் பிழைவிடப் போகின்றோம் என்பதனை இலட்சியம் சரியானதுதான் சில கேர்ள்ஸ் இடத்திலே கேட்டால் சொல்லுவதற்கு முன்பே அழுது விடுவார்கள் இலக்கை சொல்லுவதற்கு முன்னே அழுது விடுவார்கள் அவர்கள் நினைத்தது போல் டாக்டராக இன்ஜினியராக லோயராக பல்கலைக்கழகத்திலே இருந்து அவர்கள் அவுட் ஆகின்றார்கள் அவுட் ஆனால் இந்த பெற்றோர் யார் தெரியுமா இதுவரைக்கும் ஊரிலே கணக்கெடுக்கப்படாதவர்கள் ஊரிலே அவர்களுக்கு எந்த அந்தஸ்தும் கிடையாது ஊரிலே அவர்களுக்கு பெரிய ஒரு நிலைமை இல்லை ஆனால் ஒரு டாக்டரை ஒரு இன்ஜினியரை ஒரு லோயரை ஒரு ஆசிரியரை உருவாக்கிவிட்டால் டோக்டர் வாப்பா டோக்டர் வாப்பா லோயர்ட உமா என்ற ஒரு தனி மதிப்பு வந்து விடுகின்றது அவர்கள் நினைத்தது போல் பல்கலைக்கழகத்திலேருந்து வெளியே வந்து வைத்தியசாலையில் கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருடம் கழித்து விட்டு ஜப்பை இஸ்திரமாக்கியதுக்கு பின்னால் அவர்கள் ஊரிலே நாட்டிலே எங்கே ஒரு இடத்துல டிஸ்பென்சரியை போட்டு அமர்ந்து கொண்டு உழைக்க ஆரம்பிக்கின்றார்கள் தந்தை நினைத்தது போல் தாய் நினைத்தது போல் அந்த மாணவன் நினைத்தது போல் அடுக்குமாடி மாடி பில்டிங்களை அமைத்து பஞ்சவர்ண மெத்தைகளை அமைத்துக் கொடுத்து டைல்ஸ் பிடிக்கப்பட்ட அறைகளை அமைத்துக் கொடுத்து சௌசான வாகனங்களை எல்லாம் எடுத்து கொடுத்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கின்றான் சகோதரிகளே ஆடு மேய்ப்பவர்கள் செற்பணியாதவர்கள் மாடா மாடிகை கட்டுவார்கள் என்று சொன்னார்கள் அது போன்ற ஒரு வாழ்க்கை நினைக்க முடியாத அளவுக்கு இந்த அதாவது தன் தான் பெற்ற குழந்தைகளினால் ஒரு உயர்ந்த வாழ்வு அந்த பெற்றாருக்கு அமைகின்றது அன்புக்குரிய சகோதரிகளே இப்பொழுது சிறப்பான வாழ்க்கை வாழுகின்ற இவர்கள் கண்ணியமான பெயர் பட்டங்களை பெற்றோருக்கு வாங்கி கொடுத்த இவர்கள் கண்ணியமானவர்களாக நாட்டிலே உருளை இருப்பார்கள் ஆனால் திடீரென்று சொல்லி இந்த தாய் இறந்து விடுகின்றாள் தந்தை இறந்து விடுகின்றான் ஜனாசா பள்ளியிலே ஜனாசா அறிவித்தல் சொல்லப்படுகின்றது இந்த டாக்டர் இந்த இன்ஜினியர் இந்த லோயருடைய தந்தை மரணித்து விட்டார் தாய் மரணித்து விட்டார் இவருடைய ஜனாசா இத்தனை மணிக்கு எடுக்கப்படும் மக்கள் அலை மோதுகின்றார்கள் ஜனாசா வீட்டிலே குளிப்பாட்டப்பட்டுவிட்டது கவன் செய்யப்பட்டுவிட்டது கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்களாக இருந்தால் பேசுகின்ற நானாக இருந்தால் நான் பெற்ற பிள்ளை நீங்கள் பெற்ற பிள்ளை நீங்கள் மரணித்து நாம் மரணம் என்ற நிலைமையில் குளிப்பாட்டி கவனிட்டு தொழிவிப்பதற்காக மத்தியினுள்ளே கொண்டு வந்த ஜெனாசாவை வைக்கின்றார்கள் இவைகளெல்லாம் இன்று எம்முடைய நாட்டிலே நடைபெறுகின்ற கவலையான நிகழ்வுகள் சகோதரர்களே தாய்மார்களே பள்ளியிலே இருக்கின்ற மூளை வருகின்றார் ஒளி வாங்கிய கையிலே எடுக்கின்றார் அன்பாண்ட சகோதரர்களே பெரியவர்களே ஒரு ஜனதாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நான்கு குளிப்பாட்டல் கபனடை தொழில் அடக்கம் செய்தல் மூன்றாவது கடமை தொழுவிப்பதற்காக நாம் வந்திருக்கின்றோம் இந்த நல்ல நேரத்தில் இந்த ஜனாதாவின் பேரிலே கடன்கள் இருந்தால் இந்த அவருடைய மகன் மூத்த மகன் டாக்டரை அல்லது இளைஞ இன்ஜினியரை அல்லது லோயரை சந்தித்துக் கொள்ளுமாறு குடும்ப சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மனிதர் உலகிலே வாழுகின்ற காலத்தில் ஏதேனும் குறைகள் செய்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுமாறும் இடத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் என்று பள்ளி மௌழியை சொல்லுவார் பின்னர் தொழுகை விவரம் பின்வருமாறு விபரத்தையும் சொல்லுவார் சொல்லி போட்டுட்டு பள்ளி மௌலி தைரியமா சொல்றாரு அந்த நாங்கள் தூக்கப்போர் இடம் சகோதரிகளே தாய்மார்களே பொத்தி பொத்தி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பேங்கோடு தொடர்பு பட்டு வட்டி இருந்து மிக சிரமப்பட்டு நக அடகு வைத்து வேட்டர் வேலை செய்து இடியாப்ப மூத்தி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வளர்த்து ஆளாக்கி டாக்டர் என்ஜினியர் லோயர் என்ற பெயரிலே உருவாக்கிய மூன்று செல்வங்களை விட்டு விட்டு மரணித்திருக்கின்றீர்கள் உங்களுடைய ஜனாசா சம்பந்தமான தெளிவை எல்லாம் மோடி சொல்லிவிட்டு பள்ளி மோடி சொல்லுகின்றார் இந்த ஜனாசாவுடைய தொழுகையை இவருடைய மூத்த மகன் டாக்டர் இவர் தெளிவிப்பார் என்று சொன்னா டாக்டர் அங்கிருந்து கையை காட்டுறார் மோளவி இப்படி என்றார் பள்ளி மோளவி டாக்டர் கிட்ட போறார் டாக்டர் மூணு மகன்மாரும் உண்டு சேர்றாங்க சகோதரர்களே கவலையான நிகழ்வு அதுதான் மூன்று அறிஞர்களை உருவாக்கிவிட்டு மரணத்திருக்கின்ற தாய் மூன்று அறிஞர்களை உருவாக்கிவிட்டு மரணத்திருக்கின்ற தந்தை பள்ளி மோலி போய் சொல்றார் மகன் ஒன்று வாப்பட கால் தேயமெண்டா தேஞ்சிருக்கும் பல செருப்புகள் தேஞ்சாச்சு எதுக்காக தெரியுமா உங்கள் மூணு பேரையும் படிக்க வைக்கிறதுக்காக அவருடைய பைஸ்கில் அவருடைய காளால பைஸ்கில் மிருச்சு பொருள்களை எல்லாம் பின்னால கட்டி மேடு பள்ளம் பாராமல் இரவு பகல் பாராமல் மிரிச்சு மிருச்சி ஏறி இறங்கித்தான் உங்களை படிக்க வைத்தார் மகன் மரணத்திற்பது கொண்ட தாய் இந்த தாய் பட்ட சிரமங்கள் எங்களுக்கு தெரியும் உன் தந்தை என்னோடு கொடுக்கல் வாங்கல் செய்திருக்கிறார் நான் வயசுக்கு இல்லையா மகனே உனக்கு தெரியாது நீ சிறுபில்லை ஆனால் உன் தந்தையுடைய தியாகங்கள் பல உன்னுடைய தாயுடைய தியாகங்கள் பல என்னோடு கொடுக்கல் வாங்கல் செய்திருக்கின்றார்கள் என்னிடத்தில் ஆயிரம் ஐநூறு என்று கைமாத்து வாங்கியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் நானும் வாங்கியிருக்கிறேன் அவரும் வாங்கியிருக்கின்ற மகனே உன்னை உருவாக்குவதற்கு சிரமப்பட்டவர் மகன் நீங்கள் தான் வாப்பா தொழுவிக்கணும் டாக்டர் நழுவுகிறார் இன்ஜினியர் நழுவுகிறார் லோயர் நழுவுகிறார் பள்ளி மௌலி சொல்லி பார்க்குறார் டாக்டர் சொல்கிறார் மௌலவி மன்னிச்சு உங்கள்கிட்ட சொல்றதுக்கு ஏன் வைக்கப்படுறேன் எனக்கு சூரத்தில் பாத்தியா கூட ஒழுங்கா ஓத தெரியா இன்ஜினியர் மௌலியை மன்னிக்கணும் எனக்கு அந்த சலாத்து இப்ராஹிமியான் ஒன்று ஜனாசா தொலகையில் ஓதணுமாம் அது கூட எனக்கு தெரியா மௌலவி மௌவி ஜனாசாக்கு கேட்குற துவா ஒன்று இருக்குதாம் அது எனக்கு தெரியா மௌளை நான் குளிக்கு போகுமா ஒரு துவாவாம் எனக்கு தெரியா என்ன குழந்தைகளை பெற்றீர்கள் உண்மையிலே இலக்கை அடைந்தவர்கள் தான் நீங்கள் உண்மையான இலட்சியத்தின் பால் உயிர்நடை போட்டவர்கள் நீங்கள் உங்களுக்கு துவா செய்கின்ற சாணியான குழந்தைகளை உருவாக்கினவர்கள் நீங்கள் ஆடும் மாடும் தான் குடும்பம் நடத்துகின்றது அதுவும் தான் கண்டுகளை குட்டிகளை ஈண்டு போடுகின்றது இஸ்லாமியர்களாக நாம் இருந்தால் எமக்கென்று துவா செய்கின்ற எம்முடைய ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற எம்முடைய ஜனாசாவை தொழிவிக்கின்ற அளவுக்கேனும் நம் குழந்தைகள் உருவாக்கப்படவில்லை என்று சொன்னால் நாம் என்ன இலக்கை அடைந்திருக்கின்றோம் புள்ளக தொழிவிச்சா வாப்பா சொர்க்கவாதி உம்மா சொர்க்கவாதி நான் சொல்ல வரல ஆனால் சகோதரர்களே தாய்மார்களே இஸ்லாமிய நெஞ்சங்களே உறவுகளே உடம்பிறப்புகளே நுணுக்கமாக கேளுங்கள் உணர்வுருமா சிந்தியுங்கள் நாம் எல்லோரும் இலக்கிலே தோத்து போகின்ற இடம் அந்த இடம் தான் சகோதரர்களே அந்த இடத்தில் தான் நாம் முக்கியமாக நாங்கள் தோத்து விடுகின்றோம் ஏன் தோற்கின்றோம் அந்த இடம் ஜெனாசா என்ற இடத்துக்கு நீங்கள் வந்துவிட்டால் நீங்கள் டாக்டருடைய இன்ஜினியருடைய லாயருடைய என்ன பெரிய தந்தையாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் உங்களை தங்கத்தால் குளிப்பாட்டி தங்கத்தால் உங்களை அலங்கரித்து அடக்க மாட்டார்கள் சகோதரர்களே உங்களுக்கென்றும் எனக்கென்றும் உலகத்திலே மிகப்பெரிய ஜனாதிபதி முஸ்லிமாக இருக்கட்டும் மூன்று வெள்ளை துணிகளை தவிர வேறு எதையுமே கொடுக்க மாட்டார்கள் இலக்கை அடைந்தீர்களா இலக்கிலே தோத்து போனீர்களா உன்னதமான இலக்கை அடைந்தீர்களா உன்னதமான இலக்கில் தோத்து போனீர்களா சற்று உங்களுடைய சிந்தனைகளை கூர்மையாக்கி கேட்டு பாருங்களேன் உணர்வுகளை தூய்மையாக்கி கேட்டு பாருங்களேன் இலக்கில் வெற்றி பெற்றவர்கள் நாம் என்று சொன்னால் இலட்சியத்தில் வெற்றி பெற்றவர்கள் நாம் என்று சொன்னால் உண்மையான இலக்கை அழிந்தவர்கள் நாம் என்று சொன்னால் இந்த நேரத்தில் நாம் உண்மையிலே வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் சகோதரர்களே கடைசியாக பள்ளி மௌலியை தெளிவிக்கிறார் இல்லை வேறு யாரோ ஒருத்தர் தெளிவிச்சிட்டு போகிறார் சகோதரர்களே நான் என்ன சொல்ல வருகின்றேன் தெரியுமா உலகத்தில் இலக்கை தூய்மையாக வைத்து நீங்கள் உங்கள் குழந்தைகளை நகர்த்த வேண்டும் மூமிட உன்னதமான இலக்கு எனக்கு துவா செய்கின்ற சாலைங்கால பிரச்சனைகளை நான் உருவாக்குவதே சகாதத்தை என்று சொல்லக்கூடிய வீர பால் நானும் என் குடும்பமும் ஆக வேண்டும் என்ற அந்த உணர்வுபூர்வமான செல்வங்களை உருவாக்குவதுதான் மூமினுடைய உன்னதமான இலக்காக இருக்க வேண்டும்